சூப்பர் சாம்பர்லையும் ரூட் சாம்பர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஃப்ரேம்ஸ் இருக்கு. ஸோ இதான் ஃப்ரேம்ஸ். ஸோ இந்த மாதிரி என்ன இருக்குது அப்படின்னா உட்டன் ஃப்ரேம்ஸ் இருக்குது. ஸோ இந்த உட்டன் ஃப்ரேம்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹனி ஒர்க்கர் ஹனி பீஸ் கெட்டின அந்த வேக்ஸ் இதான் என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா அதுவாக இட் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் அந்த ஹனி கோம் வித் ஹெல்ப் ஆஃப் இட்ஸ் வேக்ஸ் கிளாண்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ சூப்பர் சாம்பரோட ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே கொஞ்சம் பெருசாக இருக்கும். ப்ரூட் சாம்பரோட சைஸ் இந்த சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சின்னதாக இருக்கும், இங்கே இதை பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். ஸோ எதுக்கு சார் அப்படின்னா ஸோ ப்ரூட் சாம்பர் ப்ரூட் சாம்பர்லேருந்து நம்ம தேன் எடுக்க போகிறது இல்லை. ப்ரூட் சாம்பர் இட் ஷுட் பி கெப்ட் ஆல்வேஸ் இன்சைட். ஸோ வி ஆர் எக்ஸ்ட்ராக்டிங் ஹனி ஓன்லி ஃப்ரம் த சூப்பர் சாம்பர். ஸோ ப்ரூட் சாம்பர்லேருந்து நம்ம ஹனி எடுக்க போகிறதே கிடையாது, சூப்பர் சாம்பர் நம்ம இருந்தால் தான் எடுக்க போகிறோம். ஸோ அதனால தான் அதோட ஃப்ரேமை வந்து நம்ம எப்பயுமே வந்து நல்லா ஹைட்டாக வச்சுருக்கோம். வந்து அதோட ஹைட் வந்து ரொம்ப அதிகமாக வச்சுருக்கோம். ஏன்னா வி கேன் ஏபிள் டு எக்ஸ்ட்ராக்ட் மோர் அமௌண்ட் ஆஃப் ஹனி பீஸ், மோர் அமௌண்ட் ஆஃப் ஹனி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ரூட் சாம்பர். ஸோ ப்ரூட் சாம்பர் ஆல்ரெடி டிஸ்கஸ்ட் அபவுட் யூ அபவுட் த ப்ரூட் சாம்பர். ஸோ இந்த ப்ரூட் சாம்பர் வி கேன் ஏபிள் டு சீ இந்த லார்வா. ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம் வந்து இந்த ஒயிட்டாக இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா லார்வா. ஸோ இதுலேயே நீங்கள் பார்க்கலாம் ஸோ லார்வா இருக்குது. ஸோ ஆஃப்டர் லார்வா பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் மெட்டமார்ஃபோசிஸ் இன் டு பியூபா. ஸோ பியூபா மாறினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அதை சீல் பண்ணிடும் வந்து இந்த ஒர்க்கர் பீஸ் வந்து. ஸோ அதுக்கப்புறம் பியூபாலேருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த செல்லை உடச்சிட்டு இந்த அடல்ட் வில் எமர்ஜ் அவுட் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவாங்க. ஸோ இதில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரூட் சாம்பருக்கும் சூப்பர் சாம்பருக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா குயின் எக்ஸ்க்ளூடர் ஒன்று வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ நிறைய இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் இருக்காது. ஒரு சில இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதை ஃபாலோ பண்ணுவாங்க. எதுக்கு சார் குயின் எக்ஸ்க்ளூடர்னு ஒன்று இருக்குது, குயின் எக்ஸ்க்ளூடரில் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை எங்கே வைப்பாங்க அப்படின்னா சூப்பர் சாம்பருக்கும் ப்ரூட் சாம்பருக்கும் இன்பிட்வீன் இந்த அந்த குயின் எக்ஸ்க்ளூடர் அப்படிங்கிறத அவங்க வச்சுருவாங்க. ஸோ குயின் எக்ஸ்க்ளூடர் அப்படிங்கிறது ஒன்றும் இருக்காது. இந்த மாதிரி ஒரு 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 பிளேட் இருக்கும். ஸோ அந்த பிளேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஹோல் இருக்கும். ஸோ அந்த ஹோல் வழியாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒர்க்கர் பீஸால் மட்டும்தான் உள்ளே வர முடியும், வெளியே உள்ளே வர முடியும். அதாவது ப்ரூட் சாம்பர்லேருந்து சூப்பர் சாம்பருக்கு போக முடியும். த குயின் வில் நாட் ஏபிள் டு பெனிட்ரேட் இன் டு இட்ஸ் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் சைஸ். ஸோ நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு லெக்சரில் சொன்னோம் குயின் இஸ் அ லார்ஜஸ்ட் மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி. ஸோ அஸ் அ லார்ஜஸ்ட் மெம்பர் இட் கேன் நாட் ஏபிள் டு பெனிட்ரேட் இன் டு திஸ் ஹோல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதை குயின் எஸ் எதுக்கு சார், ஒய் வி ஹாவ் டு எக்ஸ்க்ளூட் த குயின் டு த ஃப்ரம் த சூப்பர் சாம்பர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா பிகாஸ் த சூப்பர் சாம்பர் இட் பிகின்ஸ் டு ட்ரிங்க் ஹனி ஃப்ரம் த சூப்பர் சாம்பர். ஸோ குயின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி நிறையா தேனியை வந்து தேனை வந்து குடிச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் அதை ப்ரிவெண்ட் பண்ணுறக்கான்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குயின் எக்ஸ்க்ளூடர் இஸ் பிளேஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது இந்த இது இந்த ரீசன் உங்களுக்கு சொன்னேன். ஸோ டெர்த் பீரியட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பீரியட். எப்போ அப்படின்னா வெயில் காலம் இல்லையா, பூவே பூக்காத காலம் பார்த்தீங்க அப்படின்னா ஹனிபீஸ் ஹனிபீஸ்க்கு வந்து எந்த நெக்டார் போலான்னு எதுவுமே கிடைக்காது. ஸோ அந்த பீரியடில் என்ன பண்ணோம் அப்படின்னா த ட்ரோன் பீஸ் இன் த ஹைவ் ஹவ் பீன் கில்டு பை த ஒர்க்கர் பீஸ். ஸோ அது தேவையில்லாமல் இப்போதைக்கு இருக்குது. அதுக்கடுத்து அது எப்போ ட்ரோனை உருவாக்குன்னு நினைக்கிறதோ அப்போ உருவாக்கும் கண்டிப்பாக. ஸோ அப்போ டெர்த் பீரியடில் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த இந்த ஹனிபீயில் இருக்க ஒரு 100-200 ட்ரோன் பீஸை எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா அது ஒர்க்கர் பீஸ் அட்டாக் அண்ட் கில் பிகாஸ் தெர் இஸ் நோ யூஸ் ஆஃப் ட்ரோன் பீ இன் த காலனி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் சூப்பர் சாம்பர். ஸோ சூப்பர் சாம்பர் இஸ் ஸ்டோர்டு அண்ட் இட் இஸ் கேப்டு. ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள தேன் இருக்குது உங்களுக்கு அழகாக தெரியும். ஸோ தேனை உள்ள வச்சு என்ன பண்ணோம் அப்படின்னா இட் சீல்ஸ். ஸோ இந்த இடத்துல இருக்க செல்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியுது. ஸோ இந்த செல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வேக்ஸால் இட் இஸ் கேப்டு.
ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க இட் இஸ் அ பிளேஸ் வேர் த ஹனி இஸ் ஸ்டோர்டு இன் அபண்டன்ட் அண்ட் கேப்டு வித் வேக்ஸ் ஸோ டூரிங் த ஹனி ஃப்ளோ பீரியட் எ சூப்பர் சாம்பர் வித் ஃப்ரேம்ஸ் கேன் ஆல்சோ பி ஆடட் டு த எக்ஸிஸ்டிங் ஹைட் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேலே இருக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஒரு கொஞ்சம் இடம் இருக்குது சூப்பர் சாம்பரில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டயக்ராம் போகிறேன் திருப்பியும் ஸோ இந்த மாதிரி இடம் இருக்குது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வந்து நிறைய இடம் இருக்குது அதாவது இந்த இந்த இடத்த சொல்கிறாங்க இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் இல்லாமல் ஒரு சில பேர் வச்சுருப்பாங்க மேலே சூப்பர் சாம்பரில் அதை ஃபுல்லாக அடைச்சி வைக்கணும்னு அவசியம் கிடையாது அதுலேருந்து கொஞ்சம் இடம் இல்லாமல் கூட வச்சுருக்கலாம் இடம் விட்டு கூட வச்சுருக்கலாம் ஸோ இடம் அப்படி விட்டு வச்சுருந்தாங்க அப்படின்னா ஹனி ஃப்ளோ பீரியடில் வந்து அதிகமாக இருக்குது ஹனி வந்து நிறையா நம்மளுக்கு தேன் கட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த இடத்துல இன்னொரு ஒரு ஃப்ரேமை கூட நீங்கள் அடிச்சலாம் உள்ளே வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க டூயிங் த ஹனி ஃப்ளோ பீரியட் சூப்பர் சாம்பர் ஃப்ரம் த ஃப்ரேம்ஸ் கேன் ஆல்சோ பி ஆட் டு த எக்ஸிஸ்டிங் ஹைஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி நம்ம நேற்று எக்ஸ்ரே லெக்சரில் வந்து நம்ம சொன்னேன் ஸ்வாமிங் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஸோ ஒரு ஒரு ஹனி ஹைவில் வந்து ஒரு ஹனி கோம்பில் வந்து எப்போ வந்து அதோட பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிருச்சோ அப்போ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலனியை கூப்பிட்டுட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு குயின் புதுசாக உருவாகின ஒரு குயின் வந்து என்ன பண்ணோம் அப்படியே அந்த இடத்த அந்த ஒரு நேச்சுரலாக இருக்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வெளியே போகிற கண்டி பார்ப்போம் அந்த இதுக்கு பேர் தான் நம்ம சுவாமிங்கிறது சொன்னோம் ஸோ அந்த சுவாமிங் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அதே மாதிரி இன்னொரு பெட்டி செஞ்சு அந்த ஃப்ரேமை வந்து என்ன பண்ணலாம் அந்த இன்னொரு பெட்டியில் எடுத்து உள்ள வச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் அப்படின்னா அதில் அப்படி இன்னொரு புது காலனி வந்து வளர ஆரம்பிச்சிடும் அது எப்படி சார் வரும் அதில் தான் ட்ரோ குயினே இல்லையே சார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஸோ அதை நீங்கள் அங்கே எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா பக்கத்துலேயே வச்சிட்டீங்க எவ்வளோ தூரத்தில் சார் வைக்கணும் இன்னொரு பெட்டியை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறைஞ்சது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 feet இருக்கணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் சார் 6 feet இருக்கணும் அப்படின்னா ஸோ இங்கே இருக்க அந்த குயினோட ஃபெரமோனும் ஸோ பக்கத்தில் இருக்க குயினோட ஃபெரமோனும் பார்த்தீங்க வேறு வேறையாக இருக்கும் கண்டிப்பாக ஸோ அதுக்கப்புறம் அங்கே எடுத்து வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்க ஒர்க்கர் பீஸ் இங்கே குயின் இல்லை அப்படின்னு சொல்லி அதை ஃபீல் பண்ணி அங்கே ஒரு புதுசாக ஒரு குயினை வந்து உருவாக்கும் ஸோ அப்படி குயினை உருவாக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு இண்டிவிஜுவல் காலனியாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அப்போ அங்கே இருக்க ஒர்க்கர் பீஸுக்கு யார் அங்கே குயினாக இருப்பாங்க அப்படின்னா அது புதுசாக இருக்க புதுசாக உருவாக்கப்பட்ட ஒரு குயின் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க நீங்கள் ஏற்கனவே எங்கேருந்து எடுத்தீங்களோ அங்கே ஆட்டோமேட்டிக்காக ஒரு குயின் இருக்கும் ஸோ அங்கே அந்த சிஸ்டம் அப்படியே ஃபாலோ ஆகிட்டே இருக்கும் அப்போ புதுசாக வச்ச சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அது புது காலனியாக இன்னும் ஃபர்தராக டெவலப் ஆக ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஹனிபியை வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல கல்ச்சர் பண்ண நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அந்த ஹனிபி ஹைவை வந்து 2 பெட்டி 4 பெட்டி 6 பெட்டின்னு நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி போய்கிட்டே இருக்கலாம் ஸோ இதில் நிறைய அப்ளையன்சஸ்லாம் இருக்குது பீ கீப்பிங்க்கு பண்ணுறதுக்கு என்னென்ன அப்ளையன்சஸ் சார் வேணும் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சொன்னோம் பீ ஹைவ் அப்படின்னு நம்ம ஒன்று சொன்னோம் அதான் பெட்டி ஸோ அது மட்டும் இருந்தால் போதுமா சார் அப்படின்னு கிடையாது இன்னும் நிறைய அப்ளையன்சஸ்லாம் கொஞ்சம் வேணும் ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அப்ளையன்சஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கோம்ப் ஃபவுண்டேஷன் சீட்டுன்னு சொல்லி ஒன்று சொல்கிறாங்க ஸோ கோம்ப் ஃபவுண்டேஷன் சீட் அப்படின்னா என்ன அப்படின்னா இட் இஸ் ஆர்டிஃபிஷியலி ப்ரொவைடட் ஃபார் த காலனிஸ் டூரிங் த ஹனி ஃப்ளோ சீசன் ஸோ ஹனி ஃப்ளோ சீசன் அப்போ நீங்கள் என்ன நம்ம அப்பயே சொன்னேன் ஹனி ஃப்ளோ சீசன் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ரேமை வந்து நம்ம உள்ளே வைக்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன் ஸோ அந்த எக்ஸ்ட்ரா ஃப்ரேமை மட்டும் உள்ளே வைக்கிறத காட்டிலும் அதில் இந்த மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியலான மெயினான ஒரு வேக்ஸ் சீட் எடுத்து நீங்கள் இதில் வச்சிட்டிங்க இந்த மாதிரி வச்சிட்டிங்க இதில் வச்சு இதில் கெட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ஹனிபீஸுக்கு வந்து டைம் வந்து மிச்சம் என்ன சார் டைம் மிச்சம் அப்படின்னா இன்னும் அது வேக்ஸை அதோட வேக்ஸை வச்சு இவ்வளோ பெரிய இந்த இடத்துல வேக்ஸ் கோம்பை கெட்டுறது அப்படிங்கிறது டைம் கன்சியூமிங் இங்கே ஆட்டோமேட்டிக்காக இருந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னா டைரக்டாகவே ஹனியை வந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிடும் இதில் ஃபுல்லாத்துலேயும் ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி கோம் ஃபவுண்டேஷன் சீட் மார்க்கெட்டில் விற்கிது இதை நம்ம என்ன செய்யலாம் ஹனி ஃப்ளோ சீசனில் மட்டும்தான் அந்த மாதிரி சீசனில் மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ரேமில் வச்சு கெட்டி உள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா அதில் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்ய ஆரம்பிச்சிடும் ஹனி பீஸ் வந்து ஹனியை ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிடும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டம்மி டிவிஷன் போர்ட் ஆர் மூவபிள் வால் அப்படின்னு சொல்கிறாங்க இட் இஸ் ஸ்பேஸ்டு இன்சைட் த ப்ரூட் சாம்பர் It prevents the bees from going beyond it
இட் கேன் பி யூஸ்ட் அஸ் அ மூவபிள் வால் தேர் பை லிமிட்டிங் த வால்யூம் ஆஃப் த ப்ரூட் சேம்பர். ஸோ ப்ரூட் சேம்பர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மூவபிள் வால் டமி டிவிஷன் போர்டு அப்படிங்கிறத உள்ளே வச்சிட்டாங்க அப்படின்னா அங்கேருந்து சூப்பர் சேம்பருக்கு வந்து அதால் மூவ் ஆகி போக முடியாது. ஸோ அங்கே இருக்க பீஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரூட் சேம்பர்லேயே இருக்கும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரூட் சேம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் அப்படியே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதோட டயக்ராம் கூட காமிச்சா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதான் நம்ம ப்ரூட் சேம்பர் சொல்லி சொன்னோம். ஸோ இந்த ப்ரூட் சேம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில நேரம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃப்ரேம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே ஃப்ரேம்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது. இதெல்லாம் வந்து ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஃப்ரேமுக்கு மேலேயும் பார்த்தீங்க அப்படின்னா கூடு கட்டிகிட்டு இருக்கும் ஒரு சில நேரம். ஸோ அந்த கூடு கட்டுறத அவாய்ட் பண்ணுறது தான் அந்த டம்மி போர்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த டம்மி போர்டை வச்சாச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியாது அப்படின்னா அதால் வந்து இதுக்கு மேலே வந்து கூடு கட்ட முடியாது இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு நடுவில் ஒரு சின்ன ஹோல்ஸ் கூட இருக்கலாம். அந்த ஹோல்ஸ் வழியாக அது என்ன பண்ணலாம் அப்படின்னா இட் கேன் ஏபிள் டு ரீச் அ சூப்பர் சாம்பர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மோக்கர். ஸ்மோக்கர் அப்படிங்கிறது ஸோ நீங்கள் சின்ன வயசுலேருந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஹனிபியை வந்து இது பண்ணுறக்காண்டி ஃபஸ்ட்டு ஒரு க்ளோவ் பண்ணுவாங்க வந்து சம் ஸ்மோக் பண்ணுவாங்க. ஸ்மோக் இது பண்ணும்போது அதோட அக்ரெஷன் வந்து குறையுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளோவர். ஸோ இந்த ப்ளோவரில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஈஸிலி அந்த தேங்காய் நார் அந்த மாதிரி இதை போட்டு அதை லைட்டாக தீ ஃபயர் பண்ணி வச்சுருவாங்க. அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதை எலாஸ்டிக் பல்பை வந்து நம்ம இது பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து ஸ்மோக் வரும் இது வழியாக. ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஹனிபியோட அக்ரஷனை வந்து கம்மி பண்ணுறோம். ஸோ இதை எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படியே அந்த சூப்பர் சாம்பரில் வந்து அப்படியே ப்ளோ பண்ணுவாங்க. அங்கே அந்த புகை அந்த சூப்பர் சாம்பரில் படும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹனிபியோட அக்ரஷன் பார்த்தீங்க எல்லாமே அப்படி வந்து ரொம்ப வந்து குறைஞ்சிரும். ஸோ டூரிங் அந்த ஹேண்ட்லிங் பண்ணும்போது வந்து நம்ம ரொம்ப ரொம்ப பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக பண்ணணும். அதாவது ரொம்ப சோம்பேறித்தனமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ சோம்பேறித்தனமாக பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஆக்டிவான மூமெண்ட்டாக பண்ணக்கூடாது. நீங்கள் அந்த பெட்டியை ஹேண்டில் பண்ணும்போது நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஆக்டிவாக பண்ணீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஏதோ டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்னு சொல்லி உங்களை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த அனிபியை வந்து உங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து அதனால் ஸ்லோவாக பண்ணணும். ஸோ டீகேப்பிங் நைஃப் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. நான் சொன்னேன் சூப்பர் சாம்பரில் வந்து ஹனி வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சூப்பர் சாம்பரில் ஃபுல்லாமே தேனை உள்ளே அடைச்சி வச்சு அதுக்கு மேலே வந்து கேப் பண்ணி வச்சுருக்கோம் வேக்ஸால். ஸோ அந்த கேப்பை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு நைஃப் இருக்குது அந்த நைஃபை வச்சு லைட்டாக அதை சூடு பண்ணிவிட்டு ஒரு ஒரு ஸ்லைஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த வேக்ஸ் ஃபுல்லாமே என்ன செஞ்சிடும் அப்படின்னா வெளியே வந்துடும். ஸோ அந்த அந்த ஃப்ரேம் எடுத்து என்ன எப்படி சார் அதுலேருந்து எப்படி சார் தேன் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கு பார்த்தீங்களா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா ஹனி எக்ஸ்ட்ராக்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த ஹனி எக்ஸ்ட்ராக்டர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரேம்ஸ் இதுக்குள்ளே வைப்பாங்க இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல ரெண்டு ஃப்ரேம்ஸ் இங்கே ஒரு ஃப்ரேம் இங்கே ஒரு ஃப்ரேம் வச்சுட்டு இதை ரொட்டேட் பண்ணாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா பை த சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸில் ஹனி கேன் பி கலெக்டட் இன் த வெசல்ஸ் இங்கே கீழே வந்து கலெக்ட் ஆகிரும் அப்படியே. ஸோ சுத்தும் போது அப்படியே நல்லா ஸ்பீடாக சுத்தம் சுத்தும் போது பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து இருக்க எல்லா ஹனியும் அப்படியே அந்த கோம்புலேருந்து அப்படியே கீழே வர ஆரம்பிச்சிடும். கீழே வந்து நம்மளுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கலெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய நான் எங்கள் காலேஜில் ஹனிபி ஹைவ் வச்சு நிறைய கலெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஹனிபி எக்ஸ்ட்ராக்டர் எங்கள் காலேஜ் அப்படின்னா அந்த ஹனியை வந்து இதுலேருந்து நம்ம ஈஸியாக கலெக்ட் பண்ணிடலாம். ஸோ நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க எப்படி சார் சூப்பர் சாம்பர்லேருந்து மெழுகு இருக்கும். ஸோ அதுலேருந்து எடுக்கிற அந்த அந்த இதை வந்து அப்படியே படத்தில் பார்க்குற மாதிரி
அப்படியே நசிக்கலாமா சார், ஸ்க்யூஸ் பண்ணிலே அப்படியே தேன் எடுத்துடலாமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, அப்படி எடுக்கணும் அவசியம் கிடையாது. அப்படி எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அந்த வேக்ஸ் இருக்கு, ஷீட் இருக்கு பார்த்தீங்களா, அது வேஸ்ட்டு. அது கெட்டினா அந்த வேக்ஸ் கோம்பு வந்து வேஸ்ட் ஆயிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டே கண்டுபிடிச்சிருக்காங்க, ஹனி எக்ஸ்ட்ராக்டர் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்குள்ளே வச்சிட்டிங்க அப்படின்னா போதும். ஸோ சேஃபாக வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஹனியை வந்து ஈஸியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி அபவுட் த எனிமீஸ் ஆஃப் ஹனிபி. ஸோ த இம்பார்ட்டன்ட் எனிமீஸ் இன் த ஹனிபி ஹைவ் இஸ் த வேக்ஸ் மாத்ஸ். ஸோ இட்ஸ் சயின்டிஃபிக் நேம் இஸ் கலீரியா மெலனோலா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் முக்கியமான ஒரு சீரியஸ் டேமேஜை காஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஹனிபீஸ் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா அதோட ரொம்ப ஒரு ஆக்டிவான இன்செக்ட்ஸ். ஸோ அதையும் வந்து எனிமீஸ் அட்டாக் பண்ணுமா சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அட்டாக் பண்ணும். ஸோ முக்கியமாக எந்த ஒரு வீக்கான காலனிஸை மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு எனிமீஸ் அதாவது இந்த ப்ரெடேட்டர்ஸ் எல்லாம் வந்து அதை அட்டாக் பண்ணுது. ஸோ மிச்சபடி ரொம்ப ஆக்டிவாக இருக்க காலனிஸை வந்து இந்த மாதிரி இல்லை எனிமீஸ் வந்து அட்டாக் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த எனிமையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது எப்படி இருக்கும், இது எந்த மெக்கானிசத்தில் ஒரு பர்டிகுலர் ஹனிபியை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலி இங்கே இந்த டயக்ராமில் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதான் வந்து இந்த அடல்ட் மாத் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த அடல்ட் மாத் என்ன பண்ணும் அப்படின்னா இட் லேஸ் எக்ஸ் இந்த ஹனி கோம், இங்கே இருக்க இந்த ஹனி கோம்பில் லே பண்ணிடுறதுக்கு. ஸோ இந்த இந்த கோம்பில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஒயிட் கலர் பேச்சஸாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ இண்டிகேஷன் ஃபார் த ப்ரசன்ஸ் ஆஃப் திஸ் மேக்ஸ் மாத் கேட்டர்பில்லர். ஸோ கேட்டர்பில்லர் அப்படிங்கிறது ஒரு கூட்டுக்குழு பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டர்ஃப்ளையோட லார்வல் ஃபார்மையும் கேட்டர்பில்லர் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த கேட்டர்பில்லர் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி அதோட கோம்பில் அதோட அந்த செல்லுக்குள்ளே வந்து அந்த கேட்டர்பிலர் வந்து அதை உள்ளே போய் தேனை சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கே இருக்க அந்த ப்ரொபாலிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ப்ரொபாலிஸ் அப்படிங்கிறது ஹனி ஹனிபி க்ளூ பேஸ்ட் மாதிரி இருக்கும். அது எதுக்கு ஹனிபி யூஸ் பண்ணுது அப்படின்னா அதோட ஹனிபி ஹைவில் வந்து ஏற்படுற அந்த விரிசல்களை சரி செய்கிறக்காண்டி ஹனிபி வந்து சொந்தமாக ஒரு தயாரிக்கிற ஒரு பொருள் தான் வந்து ப்ரொபாலிஸ். ஸோ அதெல்லாம் அதை சாப்பிட்டுட்டு அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னா சேஃபாக வாழ்ந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த ஹனிபி ஹைவை. ஸோ அது எப்படி சார் கண்ட்ரோல், அது எப்படி சார் நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஒன்லி வித் த ஹெல்ப் ஆஃப் விஷுவல் அப்சர்வேஷன்ஸ். ஸோ நம்ம ஹனி ஹைவை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமின் பண்ணிக்கிட்டே இருக்கணும் வந்து என்னென்ன ஏதாச்சும் மாறுதல் தெரியுதா, ஏதாச்சும் வித்தியாசமாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டெப்ரீஸ், ரிமூவிங் ஆஃப் ஆல் டெப்ரீஸ். ஸோ நான் சொன்னேன் வந்து அப்போதே மேலே அந்த ப்ரூட் சேம்பர்லேருந்து கீழே அந்த ஹனிபியை அது க்ளீன் பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா அங்கே உள்ள டெப்ரீஸ் எல்லாத்தையுமே எடுத்து கீழே தான் போகிறோம். அந்த கீழே போடுற டெப்ரீஸை அடிக்கடி நம்ம எடுத்து ஒன்று அந்த ஹனிபியை ரிமூவ் பண்ணிடுறோம். அப்படி ரிமூவ் பண்ணாட்டி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வி ஹவ் டு ரிமூவ் மேனுவலி. அப்படி பண்ணோம் அப்படின்னா அது என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஹனிபியை அந்த ஹனிபி ஹைவை க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு நம்ம இது பண்ணலாம். அப்போ இந்த டிசீஸ் வராமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்த எனிமி பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ஸ். ஸோ காமனாக நம்ம பிளாக் ஆண்ட்டும் ஸோ இந்த ப்ரௌன் ஆண்ட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் டிரைவர் ஆண்ட்டு தான் அது ஒரு முக்கியமான ஒரு எனிமீஸாக இருக்குது. ஸோ திஸ் எனிமி ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வி கேன் ஏபிள் டு ப்ரொவைட் த ஆண்ட் பேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஆண்ட் பேண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஹனிபியோட ஸ்டாண்ட் இருக்குது இந்த ஸ்டீல் ஸ்டாண்டோ இல்லை ஸ்டாண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை சுற்றி ஏதாச்சும் ஒரு பேனில் வந்து தண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எறும்பு வந்து அதில் ஏறி போக முடியாது. ஸோ அந்த மாதிரி பண்ண சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த ஹனி காண்டி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஹனி போனதுக்காண்டி தான் இந்த ஆண்ட் வந்து இந்த ஹைவை வந்து அட்டாக் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அஸ் அ ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டஸ்டிங் ஆஃப் மெத்தில் பேரத்தயான் ஸோ அண்ட் கார்பரைல். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற எறும்பு பொடி தான். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வி கேன் ஏபிள் டு ஓவர் கம் திஸ் கைண்ட் ஆஃப் எனிமி அட்டாக் டுவர்ட்ஸ் அவர் ஹைவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான எனிமி பார்த்தீங்க அப்படின்னா வாஸ்ப். ஸோ அந்த வாஸ்போட பேர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எல்லோ பேண்டட் ஹார்னட் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோ பேண்டட் ஹார்னட் ஸோ எல்லோ பேண்டட்னா அதோட அப்டமனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லோ ஸ்ட்ரைப்ஸ் இருந்து இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன பண்ணோம் அப்படின்னா
ஹனிவோட ஹைவ்ல அதோட அந்த அலைட்னிங் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு இடம் சொன்னோம், அலைட்னிங் போர்டுன்னு சொன்னோம், அங்கேயே காத்துட்டு இருக்கோம். ஸோ ஏதாவது ஒரு ஹனிபி வெளியில் வந்துச்சு அப்படின்னா அப்படியே அதை எப்படி கழுகு வந்து கோழி குஞ்சு தூக்கி போதோ அதே மாதிரி என்ன பண்ணிடும், இது வந்து அந்த ஹனியை வந்து அப்படியே எடுத்துப்பேன். ஸோ அந்த அந்தளவுக்கு அதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹனிபியை கம்பேர் பண்ணும்போது பெருசு. ஸோ ஈஸியாக வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா, இட் கேன் ஈஸிலி கேச்சஸ் த பீஸ் அண்ட் இட் மேசரேட் ஜம் ஃபார் ஃபீடிங். அதை ஃபீட் ப அதோட அதோட குழந்தைகளுக்கு அது கொடுக்குறக்கு என்ன செஞ்சிடும், அந்த ஹனியை கொண்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்துரும், போய் அந்த ஹனிபியை எடுத்துகிட்டு போய் கொடுத்துரும். ஸோ இதெல்லாம் வந்து நார்மலான ஒரு எனிமீஸ் ஃபார் ஹனிபி. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிசீசஸ். ஸோ எனிமீஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மூணு இது பார்த்தோம், மாத், அப்புறம் ஆண்ட்டு, அப்புறம் அந்த வாஸ்ப் பார்த்தோம். ஸோ டிசீசஸும் நிறைய ஹனிபீஸ் இருக்குது. ஸோ இந்த டிசீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்தியன் வெரைட்டிஸ் இந்தியன் ஸ்பீசிஸ் அதாவது நம்ம இந்தியன் பீ என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏபி செரீனா இண்டிகா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா உண்மையில் ஒரு ரெசிஸ்டன்டான ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்ஃபெக்சஸ் டிசீஸை பொறுத்த வரைக்கும். ஸோ மிச்சபடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த இட்டாலியன் பீ, இட்டாலியன் பீ அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் ஏபிஸ் மில்லிஃபரா. ஸோ அந்த பீஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம இந்தியன் பீ வந்து ரொம்பவே வந்து இட் இஸ் சசப்டபிள் டு த டிசீசஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டிசீஸ் பார்த்தீங்க அப்படின்னா நோசிமா டிசீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த புரோட்டோசோவன் டிசீஸ் விச் இஸ் அஃபெக்டிங் த ஹனிபீஸ். இந்த சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிசென்ட்ரி அதாவது லூஸ் எக்ஸ்கிரீட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹனிபி வந்து எக்ஸ்கிரீட் பண்ணோம். ஸோ அதை வச்சு நம்ம வந்து வி கேன் ஏபிள் டு கம் அக்ராஸ் த ஹனிபி இஸ் அஃபெக்டட் பை சம் நோசிமா டிசீஸ் அப்படிங்கிறத நம்ம கன்க்ளூஷன் பண்ணிடலாம். ஸோ நார்மலாக யூஸ் பண்ணுற புரோட்டோசோவன் டிசீஸ்க்கு யூஸ் பண்ணுற அகேன்ஸாக யூஸ் பண்ணுற ஆன்டிபயாட்டிக் ஃபீமாகிலின் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க அதோட இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அடுத்த டிசீஸ் என்ன அப்படின்னா ஒரு பாக்டீரியல் டிசீஸ் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் ப்ளூட்டன் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவில் அஃபெக்ட் காஸ் ஆகுது. ஸோ இந்த டிசீஸ் ஃபஸ்ட்டு இந்தியாவில் எப்போ நோட்டீஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு மகாராஷ்டிராவில் உள்ள மகாபலீஸ்வர் அப்படிங்கிற இடத்துல. ஸோ திஸ் டிசீஸ் இஸ் ஒன்லி இஸ் பெக்லியர் டு த ஸ்பீசிஸ் ஏபிஎஸ் மெலிஃபரா. ஸோ இது அதனால தான் இது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸோட்டிக்காக இந்தியாவில் வந்து இது ஆரிஜினேட் ஆகலை. இட் ஹஸ் பீன் ஆரிஜினேட்டட், இட் ஹஸ் பீன் கம் அக்ராஸ் அலாங் வித் ஏபிஎஸ் மெலிஃபரா, அந்த ஏபிஎஸ் மெலிஃபராவோடய சேர்ந்து இது வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதோட சிம்டம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும், எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அதோட லார்வாவோட இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லார்வா வந்து உள்ளே நம்ம கம்மியமாக பார்த்தோம் ஒரு கோம்புக்குள்ளே இதில் உள்ளே இருந்துச்சு. ஸோ அந்த கோம்புக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாட்டரி சப்ஸ்டன்ஸ் மாதிரி இருந்துச்சு. அந்த வாட்டரி சப்ஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது அட்டாக் ஆன நாள் இதழில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌனாகவும் லேட்டர் டார்க்காகவும் ரொம்ப மாறிடுது. ஸோ இதெல்லாம் அதோட சிம்டம்ஸ். ஸோ இதை எப்படி சார் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு ஆன்டிபயாட்டிக் சொல்கிறாங்க, டெராமைசின் அப்படிங்கிற ஒரு ஆன்டிபயாட்டிக். ஸோ இந்த ஆன்டிபயாட்டிக்கை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சுகர் சிரப்பில் டிசால்வ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அப்படி வச்சுருந்தாங்க அப்படின்னா அதை வந்து அதை எடுக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆன்டிபயாட்டிக் சேர்த்து அதை எடுத்துக்கிச்சு அப்படின்னா அந்த டிசீஸ் ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஆகிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற டிசீஸ் சாக் ப்ரூட் டிசீஸ். ஸோ சாக் ப்ரூட் டிசீஸ் அப்படிங்கிறது இந்த டிசீஸ் வந்து இது ஸ்டில் ஆஃப் த இட் இஸ் நாட் ரிப்போர்ட்டட் இன் இந்தியா. திஸ் டிசீஸ் இஸ் மெயின்லி அட்டாக்கிங் த ஸ்பீசிஸ் ஏபிஎஸ் மெல்லிஃபரா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஃபாரின் கண்ட்ரீஸில். ஸோ அடுத்த டிசீஸ் வந்து தாய் சாக் ப்ரூட் டிசீஸ் ப்ரூட் வைரஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திஸ் டிசீஸ் ஸ்பெசிஃபிக்லி அட்டாக் அவர் இண்டிஜினஸ் ஏபிஎஸ் செரீனா இண்டிகா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் மெயின்லி அட்டாக்ஸ் த பியூப்பல் ஸ்டேஜ். ஸோ பியூப்பல் ஸ்டேஜை என்ன பண்ணோம் அப்படின்னா இட் மெயின்லி அஃபெக்ட்ஸ். ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா இட் அஃபெக்ட்ஸ் த பியூப்பா அண்ட் இட் டேர்ன்ஸ் இன்டு எ சாக் லைக் ஸ்ட்ரக்சர் ஃபில்டு வித் லெமன் கலர்டு லிக்யூட் அட் த போஸ்டீரியர் எண்ட். ஸோ அந்த பியூப்பா உள்ள ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா அடல் லார்வாலேருந்து பியூப்பா மாறும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒர்க்கர் பீ என்ன பண்ணோம் அந்த பியூப்பாவை வந்து சீல் பண்ணி வச்சிடும் உள்ளக்க. ஸோ பியூப்பா அப்படிங்கிறது ஒரு டார்மன் ஸ்டேஜ். ஸோ அந்த டார்மன் ஸ்டேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த 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 செல்லுக்குள்ளே லெமன் கலர் லிக்யூட் உள்ளே இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தட் கன்ஃபார்ம்ஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் தாய் சாக் ப்ரூட் டிசீஸ். அப்போ பியூப்பா வந்து என்ன பண்ணாது அப்படின்னா மெட்டமார்ஃபாஸ் ஆகி அடல்ட்டாக அது எமர்ஜ் அவுட் ஆகாது, அப்படியே பூப்பாவே இறந்துடும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நம்மளோட ஹனிபி ஹைவை வந்து செக் பண்ணணும் அடிக்கடி. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம ஹனிபி ஹைவில் ஏதோ ஒரு டிசீஸ் இருக்குது அப்படிங்கிற கன்க்ளூஷனை நம்ம பார்க்கணும், அதுக்கு என்ன என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத வி ஹாவ் டு அனலைஸ்.
ஸோ நம்ம லாஸ்ட்டாக பார்க்குற டிசீஸ் பார்த்திங்க அப்படின்னா சாக் ப்ரூக் டிசீஸ் அண்ட் ஸ்டோன் ப்ரூக் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் காஸ்ட் பை த ஃபங்கஸ் ஃபங்கல் ஸ்பீசிஸ் விச் அட்டாக்ஸ் ஒன்லி த லார்வா. ஸோ இந்த டயக்ராமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு. ஸோ திஸ் இஸ் அ லார்வா. ஸோ இந்த லார்வல் டிசீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மம்மிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மம்மிஃபிகேஷன் அப்படின்னா இந்த லார்வா என்ன பண்ணுது அப்படின்னா இட் டேக்ஸ் அ ஸ்போர்ஸ். ஸோ நீங்கள் எல்லாருமே படிச்சிருப்பீங்க ஃபங்கல்ஸ் ஆர் மெயின்லி ஸ்ப்ரெட் வித் ஹெல்ப் ஆஃப் ஸ்போர்ஸ் ஃப்ரம் த ஸ்போர்ஸ் மைசிலியா வில் எமர்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்போர்ஸை இந்த லார்வா இன்ஜெஸ்ட் பண்ணுறனால அந்த ஃபங்கல் ஃபோர்ஸை இன்ஜெஸ்ட் பண்ணுறதுனால அதோட உடம்புக்குலேருந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி மைசீலியா நிறையா முளைக்க ஆரம்பிச்சிருது. ஸோ முளைச்சி என்ன பண்ணுது அப்படின்னா உள்ளேருந்து எமர்ஜ் அவுட் ஆகி வர்றதுனால இதை அப்படியே மூடிடுது. ஸோ எப்படி ஒரு மம்மி இதை வந்து எப்படி இது பண்ணுவாங்க அப்படின்னா அதை உடம்பை சுற்றி ஃபுல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிப்பன் மாதிரி கட்டுவாங்க. அதே மாதிரி இந்த லார்வாவும் அதை மைசிலியாவில் என்ன செஞ்சிடும் அப்படின்னா இட் ஹஸ் டு பி ரவுண்டட் ஆஃப். ஸோ இதான் வந்து நம்மளோட ஹனி பீஸை அஃபெக்ட் பண்ணுற ஒரு முக்கியமான டிசீசஸ். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹனிபி ஹைவை வந்து நம்மளால் ரியர் பண்ண முடியும். ரியர் பண்ணால் தான் நம்மளால் நல்ல ஒரு குவாலிட்டியான அண்டு குவான்டிட்டியை வந்து நம்மளால் ஹனியை வந்து எடுக்க முடியும் ஒரு ஹைவிலேருந்து. ஸோ வித் திஸ் ஐ ஹாவ் டு தேங்க் ஆல் த பார்ட்டிசிபெண்ட்ஸ் ஃபார் தேர் பேஷன்ஸ் ஹியரிங். I hope you all enjoyed and inculcated with the basic terms of apiculture, and I also suggest you that you have to erect artificial beehive in your home or in your garden or in your cultivable lands, then you can able to get the natural honey as well as you are also able to maintain the ecological sustainability in an area. Okay, thank you. Before winding this, I have to thank our principal, Dr. C. Ashok sir, for giving permission for the successful conduct of this online course. And I have to also thank the Visual Communication Department of our college, especially Mr. B. Venkatesh, for his hands-on training given to me regarding the video editing software. Course without him I cannot able to successfully completed this kind of online course. Thank you.